அடையாறு பகுதியில் மழையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ காற்றில் எந்த அளவுக்கு வீசிட்டு இருக்கு, அப்புறம் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு நாலு காவல்துறையினர் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. என்ன சார் எதுவும் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பக்கத்தில் கஸ்தூரிபாய் நகரில் ஒரு பெரிய மரம் ஒன்று சாஞ்சு விழுந்திருக்கேன். ஸோ ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் ஒரு பிளாக் மாதிரி அமைஞ்சிருக்கு, அதை நாங்கள் வந்து சரி பண்ண போகிறோம், அந்த இடத்த சீர்படுத்த போகிறோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்கியூ டீமே போயிருக்கு. ஸோ நம்மளும் போல அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது, அந்த மரத்தை எப்படி அப்புறப்படுத்துகிறாங்க, அங்கே சேதாரங்கள் எந்தளவுக்கு இருக்குது, யாருக்குனா பாதிப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வாங்க கூட. நாம் இப்போ கஸ்தூரிபாய் நகரில் தான் இருக்கோம். இப்போ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா முழங்கால அளவுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது, ஏன்னா மழையும் அந்தளவுக்கு விடாமல் பெஞ்சிட்டு வருது. இப்போ இந்த கஸ்தூரிபாய் நகரில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி முழங்கால் அளவையும் தாண்டி வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரக்கூடிய சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வீட்டு ஓனர் அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்களேன், ஃபுல்லாக தண்ணி தான். ஆமாம், வணக்கம்மா. தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சா, என்ன நிலமையில இருக்கு? ரொம்ப இதுவா இருக்கு, எல்லா பாத்ரூம் கிச்சன் ஸ்டோர் ரூம் எல்லாம் தண்ணி வந்துருச்சு. இப்ப வயசான எங்க அப்பா அம்மா இருக்காங்க, சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நல்ல வேளை நான் அவங்க பொண்ணு மாடியில இருக்கிறனால இப்ப நம்ம வீட்டுக்கு மாடிக்கு வந்திருக்காங்க. சோ எனி டைம் உள்ள வந்துருமோன்ற ஒரு பயம் அதிகமா இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்தா ரொம்ப கஷ்டம். இப்போ தண்ணி இது வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சா உள்ளே ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போதைக்கு ஷெல்ஃபில் கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் மேலே வச்சுருக்கோம். ஸோ இருந்தாலும் பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கோம், பார்ப்போம் என்ன பண்ணுறது. இப்போ அரசாங்கத்தில் என்ன சொல்கிறேன்னா, வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் விடாமல் மழை இருக்கும், இந்த மழை சீசன் பொதுவாக இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் வீடு வந்து தாழ்வான பகுதியில் கட்டிருக்கீங்களா இல்லை உயரமான பகுதியெலாம் கட்டிருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் உயரமாக தான் கட்டினது, 70s கட்டினாரப்பா. பட் இருந்தாலும் ரோடெல்லாம் உங்களுக்கு உயரவே இதனுடைய இது டவுன் ஆயிடுச்சு, அட்டை அதெல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் மக்கள் பயப்படுற மாதிரி எந்த இதுவும் வரல. பட் தேங்க், அதுக்கும் நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்வேன். நான் அட்டை பூச்சி அதெல்லாம் வருது. ஸோ மற்ற இடம்லாம் பார்க்கறதுக்கு இது சேஃபுன்னு நம்ம. இப்போ உங்களோட கோரிக்கைகள் என்ன அரசாங்கத்துக்கிட்ட, எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பூந்துருக்கு, எதுனா உங்களோட பர்சனல் கோரிக்கை எதுவும் இருக்கா? பர்சனல் கோரிக்கைன்றது வந்து ஸ்டம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அது எங்கிருந்த இடத்துல அடுப்பு இருக்குன்றது தெரியல. ஸோ அது கொஞ்சம் பார்த்து அது போயிருந்தேன்னா நமக்கு ஃப்ரீயாக இந்த அளவுக்கு இவ்வளோ நாங்கள் சஃபர் ஆகிருக்க மாட்டோம். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ வருஷம் தேங்குது இல்லை, 2015 கூட இந்த அளவுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. பட் இது ஃபியூ இயர்ஸ் பேக் அப்போ தான் அந்த அனுபவம் இருந்தது. இப்போ பழையபடி இப்போது கொஞ்சம் அது கிளியர் பண்ணி எங்களுக்கு தண்ணி வடிய விட்டாங்கன்னா சந்தோஷம். அது நேரிலே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து மழை காலத்துலேயும் பொருந்தோம். ஸோ மழை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ரொம்ப பெஞ்சிட்டே இருந்தால் அது குடிமக்களுக்கு நமக்கு வந்து ரொம்பவும் கஷ்டம் அப்படின்றத நம்மளாலே பார்க்க முடியுது. ஸோ வீடுகளுக்கெல்லாம் தண்ணி உள்ளே போகுது, இந்த மாதிரி சமயங்களில் வந்து விஷ ஜந்துக்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. ஸோ மக்களாகிய நாம தான் முடிஞ்சளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ சேஃபாக இருங்க, எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் வந்து சேஃபாகவே போங்க. இந்த ஏரியா மட்டும் இல்லாமல் சென்னை சிட்டிக்கில் இன்னும் தாழ்வான பகுதியில் எல்லா இடத்துலையுமே கழுத்தளவு தண்ணி இருக்கிற காட்சியில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அரசாங்கம் சொன்ன மாதிரி முடிஞ்சளவுக்கு மேடான பகுதிகளுக்கு நீங்கள் போயிருங்க. அப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்களும் அங்கங்கே திறந்து வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கர் கமான்.